ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நடிகர் மனோபாலா அவர்கள் இப்போ கல்லீரல் பாதிப்பு காரணமா இறந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். இந்த கல்லீரல் பாதிப்பு எதனால ஏற்படும், இது ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும்? அவருடைய உயரத்துக்கு தகுந்த அவருக்கு வெயிட் இல்லை. அந்த மாதிரி பொல்லியா இருந்ததுக்கு வந்து உடல்நிலையில இருந்த கோளாறு காரணமா இருந்தது. அந்த கோளாறு கடைசியில் வந்து அவரை அடிச்சுட்டு இருக்கலாம், அது லிவர்ல பாதிச்சிருக்கலாம். லிவர்னால இறந்து போனார். லிவர் ஏன் பாதிக்கப்பட்டதுன்னா இவருடைய உடம்பு ஏன் இழைச்சு போயிருக்கலாம் பார்த்துருக்கணும். அதனால அவர் பார்த்துருக்கணும். அதாவது வெள்ளங்காரம் தீனி இருந்தது இல்லையா, பீட்ஸா பர்கர் இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவாங்க. இது நம்ம ஊரில் வழக்கமாக சொல்கிறேன். அதை சாப்பிட்டு தான் வெள்ளக்காரன் உயிரோடு இருக்கும். அதுதான் அவங்க தினம் தினி அவனுக்கு அதுதான் அவன் உயிரோடு இருக்கான், ஆனால் நம்ம செத்து போயிடுவாங்க. இது வந்து அவங்கவுங்க தன்னுடைய இது இந்த பர்கர் பீட் பீட்ஸாலாம் வந்து அவருடைய விளைவு என்னாச்சுன்னா நம்ம ஊரில் இருக்கிற இட்லி தோசைக்கு மரியாதை குறைஞ்சி அதுக்காக வந்து இது மேலே பழகி சொல்லிட்டோம். மெயின் காரணம்னு எடுத்திங்கன்னா மது. மது வந்து லிவரை தான் எல்லா இடத்தையும் எல்லா இலையும் தின்னு இருக்கும் போது தொடவே தொடாது. ஏன்னா அது உடம்பு கெடுது தொடாது. ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். உடம்பு கெடுது தின்னு பார்த்தா என்ன அந்த மாதிரி அந்த புத்தி உள்ள ஒரே பிராணி பூலோகத்தில் மனுஷன். நாங்கள் வந்து மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது இந்தியருடைய சராசரி ஆயுள் வந்து 28 வயசில் ஒரு இந்தியன் செத்தானாக்கா ஆச்சரியம் இல்லை, அவ்வளோதான் அவனுக்கு ஆயுள். ஆர்டிஃபிஷியல் உறுப்புகள் செய்ய ஆரம்பிச்சிட்டா இதயம் ஹார்ட் ஸ்பிளைன் கிட்னி இதை மூணையும் செஞ்சுட்டா இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுன்னா ஸ்பிளீன் ஏறக்குறைய மார்க்கெட்டுக்கே வந்துருச்சு. ஸ்பிளீன் கெட்டு போச்சுன்னா வேற ஒரு ஸ்பிளீன் வாங்கி வச்சுக்கலாம். இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டெம் செல்லை வச்சு ஏறத்தால் ஒரு 1000 மனிதர்களை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. இப்போ என்ன ஒரு சாவை தள்ளி போட்டோம், மரணம் இல்லை, கொஞ்சம் வீக்கா இருக்குது, அது ஒரு நல்ல போர் கொடுங்க அது மாதிரி. அப்ப என்னைக்கு சாவு மனிதனுக்கு சாவே இல்லாம வாழும் முடிஞ்சு போடும். சாவே எப்படி ஆயிடும்னா இவன் நிர்ணயிக்கணும். ஏப்பா ரொம்ப போர் அடிக்குது, 500 வருஷமா இருக்கிற தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய விஷயம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். நடிகர் மனோபாலா அவர்கள் இப்போ கல்லீரல் பாதிப்பு காரணமா இறந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஸோ இந்த கல்லீரல் பாதிப்பு எதனால ஏற்படும், இது ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும்? அது உடம்புல இருக்கிற உறுப்புகளில் ஈரல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான உறுப்பு. கல்லீரல் மூணு வகையான இது இருக்குது, கல்லீரல் மண்ணீரல் ரெண்டு இருக்குது. மண்ணீரல் வந்து ஸ்பிளீன், ஸ்பிளீனுக்கு பேர் மண்ணீரல் பேர். இது கல்லீரல் லிவர். கல்லீரல் தான் மூளைக்கு எடுத்தாப்படி மிக முக்கியமான ஒரு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம சுவாசிக்கிற காற்று எல்லாத்தையுமே சக்தியாக மாற்றி நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு மெயின் காரணமே அந்த லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் தான். நம்ம சாப்பிட்றதெல்லாம் சக்தியாக மாற்றி நாம் வந்து அதாவது நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணுறோம். அந்த சாப்பாடு வந்து உள்ளே போய் உடம்புக்கு உபயோகப்படுற மாதிரி மாற்றுறது வந்து ஈரலுடைய வேலை. இதில் தான் எல்லாமே வந்து சக்தியாக மாற்றி கொடுக்குது. ரெண்டாவது ஈரல் வந்து அவ்வளோ சுலபத்தில் கெடவே கெடாது, பாதிக்கப்படவே படாது. லிவருடைய ஒரு சக்தி என்னன்னா அந்த லிவரை நீங்கள் துண்டு துண்டாக வெட்டிப்போட்டு ஒரே ஒரு துண்டு லிவர் இருந்தால் கூட அதை வச்சுக்கிட்டே அதை நம்ம உடம்பை காப்பாற்றிடும். அதனால தான் அதுக்கு பேர் லிவர். இட் ஆல்வேஸ் லிவ்ஸ், நெவர் டைஸ், இட் லிவர் அப்படின்னு இங்கிலீஷில் பேர் வச்சோம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த லிவர் தான். ஸோ இந்த ரெண்டு காரணம். இது வந்து எப்படியெல்லாம் பாதிக்கப்படும்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய மற்ற பழக்க வழக்கங்கள் இதில் தான் வந்து அது பாதிக்கப்படும். அதாவது கண்ட உணவுகளை சாப்பிட்றோம், உடம்பு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்றோம், அதெல்லாம் போச்சுன்னா அந்த லிவர் பாதிக்கப்படும். அது இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து ஒரு பழி சொல்லுவாங்க, ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு. அது அதாவது வெள்ளக்காரன் தீனி இருக்குது இல்லையா, பீட்ஸா பர்கர் இந்த இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவாங்க. இது நம்ம ஊரில் வழக்கமாக சொல்கிறது. அதை சாப்பிட்டு தான் வெள்ளக்காரன் உயிரோடு இருக்கான். அதுதான் அவங்க தினம் தினி அவனுக்கு அதுதான் அவன் உயிரோடு இருக்கான், ஆனால் நம்ம செத்து போயிடுவாங்க. இது வந்து அவங்கவுங்க தன்னுடைய இது இந்த பர்கர் பீட் பீட்ஸாலாம் வந்து அவருடைய விளைவு என்னாச்சுன்னா நம்ம ஊரில் இருக்கிற இட்லி தோசைக்கு மரியாதை குறைஞ்சிது. அதுக்காக வந்து இது மேலே பழி சொல்லிவிடுவான். மெயின் காரணம்னு எடுத்திங்கன்னா மது வந்து லிவரை தான் பாதிக்கும். மதுவும் போதைப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது பாதிக்கப்படுறது வந்து லிவரை தான். அதுக்கப்புறம் தான் பிரெயினை பாதிக்கும். ஃபஸ்ட்டு லிவர் அடிச்சிடும். போதைப் பொருட்கள் பழக்கத்தில் இருக்கவங்க தான் அவங்களுக்கு சிரோசிஸ் ஆஃப் லிவர், அந்த மாதிரி ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ் இதெல்லாம் வர்றதுக்கு காரணங்கள்
மது வகைகள். அது மதுவை சாப்பிட சாப்பிட அதனுடைய தாங்கும் சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகும். தாங்கும் சக்தி குறைஞ்சிட்டு போகும். ஓவராக குடிச்சிக்கிட்டு போகும்போது லிவர் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும், டிஷ்யூ ரெக்கவர் ஆகாத அளவுக்கு டேமேஜ் ஆகிடும். அது அந்த காலத்திலேயே இதெல்லாம் வந்து மதுவை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்கா. எல்லாத்துக்குமே தெரியும் மது வந்து தவறான ஒரு விஷயங்கிறது. மதுவினால் வந்து உடம்புக்கு ஏதாவது நல்லது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய அறிவியல் இதன் பிரகாரம் மது குடிக்கிறதுனால எந்த லாபமும் இருக்கிறதா தெரியல, தேவையே இல்லை. இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னா, ஒரு அளவுக்கு அந்த மது என்ன இதெல்லாம் கொடுக்குதோ சக்தியை கொடுக்குதோ அந்த மதுவை சம்மந்தப்பட்ட திரவங்கள் வயிற்றிலேயே சுரக்குது, லிவர்லேயே சுரக்குது. அதுலேயே இருக்கும்போது நீ ஏன் வெளியிலேருந்து எடுத்துக்கிறேங்கிறது தான் ஒரு கேள்வி. ஆனால் வந்து நாம் வந்து உலகத்தை அப்படி அவ்வளோ சுலபமாக நம்ம வச்சுக்கிறது இல்லை. மனுஷன் அது எதெல்லாம் தப்புன்னு தெரியுதோ, மற்ற மிருகங்கள் உலகத்தில் வாழ்கிற எல்லா பிராணியுமே ஒழுங்காக இருக்கும். நமக்கு பிடிக்கல, நமக்கு இது நல்லது இல்லைன்னா அது கிட்டே வராது. இப்போ வந்து எருக்கம்பு இருக்குது, ஆடு எல்லா இடத்தையும் எல்லா இலையும் தின்னுட்டு வந்துடும், எருக்கம்பு தொடவே தொடாது, ஏன்னா அது உடம்பு கெடுது, தொடாது. ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம், உடம்பு கெடுது தின்னு பார்த்தா என்ன. அந்த மாதிரி அந்த புத்தி உள்ள ஒரே பிராணி பூலோகத்தில் மனுஷன்தான். இதை செய்யாதன்னா அதை செய்வான். அப்படி பண்ணி தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். மதுவை உற்பத்தி பண்ணுறதுக்கு பல்வேறு வகையில் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். வெளிநாட்டு சரக்கு உள்நாட்டு சரக்குன்னு சாராயம் இருக்குது, கல் இருக்குது, எத்தனையோ வகையாக இருக்குது. நீங்கள் அந்த சில பகுதிகளெலாம் போனீங்கன்னா என்ன எதை தான் சாப்பிட்றாங்கன்னு, வட சென்னை பக்கத்தில் வந்து சொட்டி சோறுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து ஒரு வகையான புழுவை வச்சு பண்ணி இது பண்ணுவாங்கன்னு. அரிசியும் கஞ்சியும் ஊற்றி அதில் ஏதோ ஒரு சில புழுக்களை போட்டாக்கா அந்த புழு வந்து அப்படியே இது பண்ணி 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 அது வரும். அந்த அந்த புழு ஊர்ன அந்த தண்ணியை குடித்தா அதில் வர்ற கிக்கு ரொம்ப ஜாஸ்திக்குவான். அது மாதிரி அந்த மதுக்கள்னால தான் லிவர் வந்து பெருசாக பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் புகை, சிகரெட் பீடி இது போன்ற புகையிலை இதெல்லாம் தான் வந்து லிவரை பாதிக்கிறது. லிவரை பாதிக்கிறதுல வந்து மெயினாக நமக்கு வந்து வழக்கமாக நம்ம ஊரில் ரொம்ப பொதுவாக பார்க்குறது வந்து மஞ்சக்காமாலைன்னு சொல்லுவோம், ஜாண்டிஸ். அதுக்கு ஆங்கிலத்தில் வந்து ஹெப்படைட்டிஸ்னு பேர். ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் ஏபி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த இத்தனை வகை இருக்குது. இது வந்ததுன்னாவே லிவரை பாதிக்கும். சாதாரணமாக வந்து நம்ம குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்கும் வரக்கூடியது வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ. இது உணவு பழக்கங்கள்லேயே நிறைய எண்ணெய்கள், நிறைய கொழுப்பு சத்துக்கள், நிறைய அதெல்லாம் சாப்பிட்டோம்னா சில சமயத்தில் ஹெப்படைட்டிஸ் ஏ வரலாம், அது சுலபமாக குணப்படுத்திடலாம். ஹெப்படைட்டிஸ் பி கொஞ்சம் ஆபத்தானது. ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னாக்கா லிவரில் புற்றுநோய் வந்துருக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து லிவர் பாதிக்கப்படுறதுக்கான காரணங்கள். உணவு பழக்க வழக்கங்கள் தான் இதில் மிக முக்கியமாக வந்து லிவரை பாதிக்கிறது வந்து உணவு பழக்க வழக்கங்கள், மது வகைகள், தேவையில்லாத எண்ணெய்கள் இதெல்லாம் நிறைய சேர்த்தது தான். அதை தான் வந்து ஜங்க் ஃபுட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹை ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த மாதிரி அந்த சீஸு இந்த மாதிரி பல்வேறு வகையான எண்ணெய்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து லிவரை கெடுக்கக்கூடியது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ பர்கர் எடுத்திங்கன்னா பட்டையாக சீஸை போட்டிருப்பாங்க, அந்த சீஸோடு தான் அதை சாப்பிடுவோம். அது கூடவே வந்து அந்த இது சேர்த்திருப்பாங்க, உள்ள அந்த பர்கருக்கான இது சேர்த்துவாங்க, சிக்கன் பர்கரோ போர்க்கோ ஏதோ சேர்த்துவாங்க, அதுவும் வந்து ஃபேட்டு, இதுவும் ஃபேட். இதெல்லாம் சேரும்போது லிவர் கெடுறதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பர்கரையும் சாப்பிடுவாங்க, கோல்டு குளிர் பிரதேசம், அந்த குளிருக்கு வந்து மது குடித்தாக்கா கொஞ்சம் உடம்பு ஹீட் ஆகுங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, தமிழ்நாட்டில் வந்து மதுவிலக்கு இருந்த காலத்தில் ஊட்டியில் நீங்கள் குடிக்கலாம், கொடைக்கானலில் குடிக்கலாம், ஏற்காட்டில் குடிக்கலாம், குளிர் பிரதேசங்களில் வந்து அவங்களுக்கு அரசாங்கமே அனுமதி கொடுக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அந்த கடையை எடுத்துட்டாங்க, அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்கன்னு வச்சு, குஜராத்தை தவிர இந்தியாவில் காஷ்மீர் கன்னியாகுமரி எங்கே வேணாலும் குடிக்கலாம், அதில் வந்து எந்த இது இல்லை. ஸோ இந்த இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான் மெயினாக லிவரை கெடுக்கிறது. மனோபாலா வந்து அது என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு தெரியாது, அவருக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தது அதனால் நிறைய பேர் வந்து அதையுமே ஒரு கலாய்ச்சி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவருடைய உயரத்துக்கு தகுந்த அவருக்கு வெயிட் இல்லை. ஆனால் அந்த அந்த மாதிரி ஒல்லியாக இருந்தது தான் அவருக்கு சினிமாவுக்கு சான்ஸ் கொடுத்தது. காரணமே அந்த உடம்பு தான். அந்த மாதிரி ஒல்லியாக இருந்ததுக்கு வந்து உடல்நிலையில் இருந்த கோளாறு காரணமாக இருந்தால் அந்த கோளாறு கடைசியில் வந்து அவரை அடிச்சுட்டு இருக்கலாம். அது
தான் லிவரில் பாதிக்கச் சொல்லலாம். லிவர்னால் இறந்து போனார். லிவர் ஏன் பாதிக்கப்பட்டதுன்னா இவருடைய உடம்பு ஏன் இழைச்சி போயிருந்ததுன்னு தான் பார்த்துருக்கணும். அதெல்லாம் அவர் பார்த்துருக்கு. அதனால் என்னென்ன வேணாலும் ஒரு மனுஷன் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு தான் காரணங்களை தேடணுமே ஒழிய சாவரத்துக்கு காரணம் தேட வேண்டியது. இந்த காலத்தில் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு இயற்கையை வந்து கெடுத்து குடிச்சோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்மளாம் எப்படி உயிரோடு இருக்கிறோங்கிறது தான் பெரிய விஷயம். அதனால் நம்ம மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணங்களை தான் இப்போ நம்ம தேடிட்டு இருக்கிறோம். செத்து போகிறதுக்கான 1000 காரணம் இருக்குது. வாழ்கிறதுக்கான காரணங்கள் தான் நம்ம எப்படி தேடிட்டு இருக்கோம். அதனால் அவருடைய உடல்நிலை ஏதோ சின்ன வயசுலேருந்தே ஒரு சில கோளாறுகள் இருந்திருக்கலாம். அது வந்து கடைசியில் 69 வயசு இந்த காலத்தில் 69ங்கிறது வந்து இளமை தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இந்தியனுடைய சராசரி ஆயுள் வந்து 64 வயசு. நாங்கள் வந்து மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது இந்தியனுடைய சராசரி ஆயுள் வந்து 28. 28 வயசில் ஒரு இந்தியன் செத்தானாக்கா ஆச்சரியம் இல்லை, அவ்வளோதான் அவனுக்கு ஆயுள். ஏன்னா அன்றைக்கி வந்து கால்ரா இருந்தது, டைஃபாய்டு இருந்தது, மஞ்சள் காமாலை இருந்தது, தட்டம்மை வந்தது, விளையாட்டம்மை வந்தது, பெரியம்மை வந்தது, சின்னம்மை வந்தது, கக்குவா இருமல் வந்தது, வராத நோய்களே கிடையாது. இன்றைக்கி அதையெல்லாம் தடுப்பூசி போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணுறேன். அந்த மரணங்கள்லாம் இன்றைக்கி இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து ஆயுள் அப்படியே நீடிச்சிக்கிட்டு போயிடுச்சு. இல்லாட்டி குழந்தை பிறந்த உடனே கால்ரால சேர்த்து போன குழந்தைகள் உண்டு. அதே மாதிரி மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. பிரசவ நேரத்தில் பிரசவத்தை வந்து இதை தாங்க முடியாமல் சேர்த்து போன தாய்மார்கள் அன்றைக்கி மிக அதிகம். அதையெல்லாம் நம்ம திட்டம் போட்டு ஆன்டிநேட்டல் செக்கப் அந்த கர்ப்ப காலத்தில் கொடுக்கக்கூடிய பரிசோதனைகள்லாம் செஞ்சு அந்த கர்ப்பமுற்ற தாய்மார்களுடைய ஆரோக்கியத்தை நல்லா பேணி பாதுகாக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து அந்த பிரசவத்தில் இறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்ப இல்லாமல் அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஓவர் கம் பண்ணதனுடைய விளைவு இன்றைக்கி 69 வயசுங்கிறது வந்து இளம். இனிமேல் தான் அவருடைய முதுமைக்கு அவர் போக போகிறார். 70 அப்புறம் தான் முதுமைக்கு போக போகிறார். அது அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது காரணங்கள் இருந்திருக்கலாம். அது அவருக்கு மருத்துவர்கள் அவருடைய ஒல்லியான உடம்பு கூட ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஓகே சார். ஸோ நீங்கள் சொன்னீங்க இப்போ மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 24 இருந்தது, இப்போ 64 இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது போக போக இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா? மனிதர்களோட ஆயுட்காலம் இன்னும் நிறைய வயசு வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமா? சில விஷயங்கள்லாம் நாங்கள் செஞ்சோம். இந்தியாவை நான் வந்து டாக்டர் முறையில் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணதில்லை, நான் ஒன்றும் நோபல் பிரைஸ் எதுவும் வாங்கினதில்லை. எந்த இன்னும் சொல்லப்போனால் உண்மையை சொல்லப்போனால் மருத்துவத்துறையில் இந்திய டாக்டர்கள் செஞ்சது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லைங்கிறதா என்னுடைய தலைவராக இருந்த டாக்டர் ரங்கையா, என் துறை தலைவராக இருந்த டாக்டர் ரங்கையாங்கிறவர் தான் ஒரே ஒரு மருந்துக்கு புது உபயோகத்தை கண்டுபிடிச்சார். ஃப்ளஜைலுங்கிற ஒரு மாத்திரை மெட்ரோனிட்ரை சொல்லு பேர். அவங்க செஞ்சது வந்து ஒரு ட்ரைகோமோனாஸுங்கிற ஒரு கிருமிக்காக அந்த மாத்திரையை செஞ்சு அதுக்கு தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா தான் அதை பார்த்துட்டு ட்ரைகோமோனாஸுக்கும் அமீபியாங்கிற கிருமிக்கும் ஒற்றுமைகள் நிறையா இருக்குது, ட்ரைகோமோனாஸ் அது கொல்ல முடியும் அப்படின்னாக்கா ஏன் அமீபாவை கொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணார். அமீபாங்கிறது வந்து பொதுவாக லிவரை தான் அஃபெக்ட் பண்ணும். அந்த லிவரில் அஃபெக்ட் பண்ணவங்களுக்குலாம் அதை கொடுத்துக்கிட்டு வந்தபோது அவங்க நல்லானாங்க. ஒரு 1000 கேஸுகளுக்கு மேலே பார்த்து அதை இது பண்ணி ப்ரூவ் பண்ணார். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கதக்கை அதை செஞ்சுக்கிட்டு அந்த பேகர்ங்கிற கம்பெனி அவனுக்கே அப்போ தான் தெரிஞ்சுது, ஓ இதுக்கு இப்படி ஒரு இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஃப்ளஜைல் மாத்திரை அமீபாவுக்கு கொடுக்குற மாத்திரையா மாறிடுச்சு. ட்ரைகோமோனாஸ் கொடுக்குறத விட அமீபாவுக்கு கொடுக்குற மாத்திரை. அது ஒன்று தான் அலோபதி மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவத்தில் இந்தியர்கள் செஞ்ச ஒரு கண்டுபிடிப்புன்னு சொன்னாக்கா அது ஒன்று தான். மற்றபடி நம்முடைய அலோபதி ஆங்கில மருத்துவத்துக்கு இந்தியருடைய அற்ப இது வந்து கண்டுபிடிப்புகள் ஏறத்தாழ இல்லைன்னு சொல்லலாம். அதனால் இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து இந்த ஜென்னருங்கிறவர், பாஸ்டியருங்கிறவர், இவங்க தான் வந்து முதல் தடுப்பூசியை கொண்டு வந்தோம். தடுப்பூசி சிஸ்டத்தை கொண்டு வந்ததே அவங்க தான். நமக்கு அதுக்கு முன்னாடி அது தெரியாது. அந்த காலத்தில் அம்மையை ஒழிச்சாகணும்னு வெள்ளக்காரன் ஆட்சியில் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியில் இருந்தபோது இந்த அம்மைங்கிறது ஒரு கொடுமையான நோய். அன்னைக்கு வந்து அம்மா வாத்துருச்சுன்னா அவங்களெல்லாம் அவங்க வந்து அப்படியே தூக்கிட்டு போய் வெளியில் கொண்டு போய் போட்டாங்க. அதே மாதிரி தொழுநோய், லெப்ரஸி, லெப்பர் ஐலண்டுன்னு ஒன்று இருந்தது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கப்பலில் ஏற்றிட்டு போய் அந்த ஐலண்டில் போட்டு கொண்டு விட்டாங்க. அது மாதிரி தான் ஏற அப்புறம் வந்து மாத்திரைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் அந்த தடுப்பூசி வந்தபோது பிரிட்டிஷ்காரர்கள் தடுப்பூசி குழந்தைக்கு போடலைன்னா பெற்றோர்களை ஜெயிலில் தள்ளணும். நம்மகிட்ட நம்மளை ஆண்டுகிட்டு இருந்த போது அப்படி வந்து இது பண்ணி கட்டாயப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டோம். இன்றைக்கி தடுப்பூசியே இல்லை. தடுப்பூசி ஏன் இல்லைன்னா அம்மை ஒழிக்கப்பட்டு விட்டது. கடந்த 20-25 வருஷமாக அம்மை நோய் எங்கேயுமே காணப்படலை, உலகம் முழுவதும் காணப்படலை. அதனால தான் இன்றைக்கி அம்மை நோய் ஒழிஞ்சிருச்சு. அதே மாதிரி போலியோ, இன்ஃபெக்டட் பேரலிசிஸ், போலியோ ஒரு பெரிய கொடுமையாக இருக்குது. இன்றைக்கி ஏறத்தாழ போலியோ இல்லை, போலியோ வேக்சின் கொடுத்தோம். இது மாதிரி பல்வேறு வகையான இன்றைக்கி வந்து கக்குவா இருமல்ங்கிறது நீங்கள் குழந்தைங்கிட்ட பார்க்கறதே இல்லை. அன்றைக்கி வந்து பிறகுற குழந்தைங்களாம் கக்குவா இருமலில் செத்து போவாங்க, டிஃப்தீரியா, தொண்டையடைப்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கி இல்லை. எல்லாத்துக்கும் ட்ரிபிள் ஆன்டிஜன் அந்த மாதிரி எல்லாம் போட்டு எல்லாத்தையுமே ஏறத்தாழ அந்த தொற்று நோய்களே இல்லை
இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். அதனுடைய விளைவுதான் அந்த பாதிப்புகள்லாம் இல்லாமல் நம்ம அப்படியே வளர்ந்துட்டு வரதுனால தான் அந்த ஆயுள் வந்து 24 64 மாறிச்சு. மருத்துவத்தினுடைய சாதனை போக போக என்ன தெரியும், நாங்கள் மருத்துவர்கள் செஞ்ச சில விஷயங்கள் ஆர்டிஃபிஷியல் உறுப்புகள் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இதயம், ஹார்ட், ஸ்பிளீன், கிட்னி இதை மூணையும் செஞ்சுட்டா இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுன்னா ஸ்பிளீன் ஏறக்குறைய மார்க்கெட்டுக்கே வந்துருச்சு. ஸ்பிளீன் கெட்டு போச்சுன்னா வேற ஒரு ஸ்பிளீன் வாங்கி வச்சுக்கலாம், கடையில் போய் கெட்டு வாங்கி. ஹார்ட்டுக்கும் வந்துருச்சு, கிட்னிக்கும் வந்துருச்சு. ஸ்கஃபோல்டிங் சிஸ்டம்ங்கிற முறையில் இதெல்லாம் செஞ்சு தயார் பண்ணிட்டாங்க. நானே என்னுடைய கல்லூரியில் இப்போ சென்ட்பெட்டு செஞ்சேரி காலேஜில் ஸ்கஃபோல்டிங் சிஸ்டத்தை ட்ரை பண்ணலாமான்னும்போது உலகத்துக்கு இந்த சில கண்ட்ரோல்லாம் வச்சுருப்பாங்களே, டபிள்யூஹெச்ஓங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த சிந்தட்டிக் ஆர்கன்ஸை பண்ணுறதை தடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்டெம்செல், ஸ்டெம்செல் என்னன்னாக்கா ஒரு ஆணுடைய விந்தும் ஒரு பெண்ணுடைய சினை முட்டை ஓவம் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு கருவாக உருவாகுது. மைக்ரோஸ்கோபிக், கண்ணுக்கு தெரியாது கரு, மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும். அதுதான் வளர்ந்து வளர்ந்து கண்ணாக மாறுது, மூக்காக மாறுது, வாயாக மாறுது, குடலாக மாறுது, இதயமாக மாறுது, எலும்பாக மாறுது, தலை முடியாக மாறுது, இவ்வளவு அந்த அந்த ஒரு இதில் ஆக அதுக்குள்ளே எல்லாமே இருக்கு. அப்போ அந்த ஸ்டெம்ஸ், அதுக்கு பேர் ஸ்டெம்செல்னு வச்சாங்க, அந்த ஸ்டெம்செல்லை எடுத்து பாதிக்கப்பட்ட உறுப்பு இப்போ இதயம் பாதிக்கப்பட்டதுன்னா அதில் இன்ஜெக்ட் பண்ணோம்னா இதுக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, இதுக்கிட்ட இருந்தானே எல்லாமே டெவலப் ஆகுது. அந்த பாதிக்கப்பட்ட இருதயத்தை அது சரிப்படுத்திடும். அந்த ஸ்டெம்செல்லையே வந்து வெளியில் எடுத்து வச்சு உருவாக்கணும்னா இப்போ ஒரு ஆட்டுக்கிட்ட இருந்து எடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு செம்மறி ஆட்டுக்கிட்ட இருந்து எடுத்து இப்போ இன்னொரு இதில் அந்த ஸ்டெம்செல்லை எடுத்து வச்சாங்க. ஒரே வருஷத்தில் தாய் ஆடு மாதிரி அந்த சைஸ்ல 100 ஆடு வந்துருச்சு. அதுக்கு பேர் டாலின் பேர் வச்சாங்க. ஆஸ்திரேலியாவில் அதை செஞ்சாங்க. உடனடியாக சொல்லிட்டாங்க நிறுத்து இந்த இதை, ஏன்னா ஏன் ஸ்டெம்செல்லை எடுத்து இன்னொரு இது பண்ணாக்கா 10 வருஷம் கழிச்சு இன்னொரு காந்தராஜ் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருப்பான், நான் ஒரிஜினலா அது ஒரிஜினலா, எவ்வளோ பெரிய குழப்பங்கள் வரும். இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டெம்செல்ல வச்சு ஏறத்தால் 1000 மனிதர்களை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து, அதனால தான் அது வந்து உடனடியாக அதை தடுத்து நிறுத்தணும், மனித இனத்துக்கு ஆபத்துட்டாங்க. அதே தான் வந்து இப்போ ஸ்கஃபோல்டிங் முறையில் வந்து செயற்கை உறுப்புகளை செஞ்சால் என்ன ஆகும், அப்பப்போ உறுப்பு பாதிக்கப்பட்டாங்க ஸ்பேர் பார்ட் மாதிரி கடையில் போய் ஹார்ட் போயிடுச்சுங்க நல்லா ஹார்ட்டாக கொடுங்க வாங்கி வச்சு, அப்போ என்ன சாவை தள்ளி போட்டுறோம், மரணம் இல்லை, கொஞ்சம் வீக்கா இருக்குது, அது ஒரு நல்ல போன் கொடுங்க அதை மாற்றி, அப்ப என்னைக்கு சாவை, இப்ப மனிதனுக்கு சாவே இல்லாம முடிஞ்சு போயிடும். சாவே எப்படி ஆயிடும்னா இவன் நிர்ணயிக்கணும், ஏப்பா ரொம்ப போர் அடிக்குது 500 வருஷமா இருக்கிற போதும்பா முட்டுருங்க அப்படின்னு இவனா செத்தாதான். அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும், பூமியில இடம் ஏது, கனதாசன் எழுதியிருப்பாரு வந்தவரெல்லாம் தங்க விட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது, போனால் போகட்டும் பட பாட்டில் வரும் கவிதை மாதிரி இருக்கும், வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கே, அதனால இதெல்லாம் தடுத்துட்டாங்க. அதனால எதிர்காலத்தில் வந்து இந்த 64 மேலேயே போகக்கூடாது. என்னன்னா இன்னைக்கு வந்து வயோதிகர்கள் 60 தாண்டினவங்க வந்து ஏறத்தாழ 30% மேல ஜனத்தொகையில் இருக்கு. 60 தாண்டணும் இன்னும் 5 வருஷத்துல என்ன சொல்றான்னா 60% மேல வயதானவர்கள் தான் இருப்பாங்க, இளைஞர்களை விட இவங்க அதிகமா இருப்பாங்க. பென்ஷனே வந்து ஒரு காலத்தில் நிறுத்தியாக வேண்டி வரும், ஏன்னா சம்பளத்தோட பென்ஷன் ஜாஸ்தியாக போடும், எவ்வளோ பேத்துக்கு கொடுக்குறது. அதனால தான் மேல்நாடுகள் என்ன பண்ணாங்க, ரிட்டையர் ஆகிற வயசு அதிகப்படுது, 58 போகணுன்றதை 60 இப்போ 65 இன்னைக்கு நீதிபதிகளுக்கு 65 ஒன்று கொடுக்குறாங்க. அது மாதிரி வயசை ஏற்றி அவன் உயிரோடு இருந்துகிட்டு இருக்கான், பென்ஷன் வாங்கிட்டு இருக்கான், வேலையை செய்யாமல் உட்காந்துட்டு சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறதுனால வேலை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாமே, இதெல்லாம் தான் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். அதாவது அறிவியல் துறையை நீங்கள் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாம் நீங்கள் வந்து ஒரு கட்டுக்குள்ளார கொண்டு வரலன்னா மனித இனத்தை மாத்திரம் இல்லை உலகத்தையே ஒரு காலத்தில் ஒரு முடியாது. ஜாக்கிரதையாக இருக்கும், அறிவியல் ஒரு இடத்துல கட்டுப்படுத்தும். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களுடைய தகவலையும் நேரத்தையும் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.